கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் புஞ்ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் உன்னுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த கிளியை பார்த்தார். சுதந்திரம் சுதந்திரம் என குரல் எழுப்பிக் கொண்டே இருந்த அக்கிளியின் சுதந்திர தாகம் கண்டு கூண்டை திறந்து கிளியை சுதந்திரமாக பறக்க விட்டு பயணக்களைப்பால் படுத்துறங்கிவிட்டார். சுதந்திரம் சுதந்திரம் என்ற ஒலி மீண்டும் கேட்கவே கண்விழித்து பார்த்தார். அங்கே ஓர் ஆச்சரியமான அதிர்ச்சி. கூண்டுக்குள் மீண்டும் கிளி, அதே கூண்டு அதே கிளி அதே சுதந்திரம் என்ற உரிமை குரல். அதிர்ச்சியின் உச்சம் அந்த கூண்டு திறந்தே இருப்பதைக் கண்டு அவருக்கு ஏற்பட்டது. அகச்சுதந்திரம் இல்லாதவர்களுக்கு புறச்சுதந்திரம் கிடைத்தும் பயனில்லை. இன்றைய நற்செய்தியிலே அகச்சுதந்திரம் பெற்ற ஒரு மனிதனின் பண்புகளை இயேசு பட்டியலிடுகிறார். அகச்சுதந்திரம் பெற்ற இயேசு அதை தன் தோழர்களுக்கு பகிர்ந்தளிக்க அழைக்கிறார். நிறைவான வாழ்வு வாழ்வதற்கு அகச்சுதந்திரத்தை கொடுப்பதற்கு இயேசு கூறுகின்ற பாடம்தான் மலைப்பொழிவு. ஏழையரின் உள்ளமும் கனிந்த மனமும் நீதிக்காக உழைக்கிற உள்ளமும் இரக்க மனமும் தூய்மையான உள்ளமும் அமைதியை உருவாக்கும் உள்ளமும் நீதிக்காக துன்புறும் மனமும் கொண்டவர்கள் வாழ்வில் கண்டிப்பாக நிறைவை காண்பார்கள் என்பது இயேசு அறிவித்த உண்மையான நற்செய்தி. அதையே நாம் இவ்வுலகில் நம் அன்றாட வாழ்வில் கண்டுணர்கிறோம். எட்டு பேறுகளை ஏதாவது ஒரு வகையில் ஏழை எளிய மக்கள் உண்மைக்காக வாழும் மக்கள் சுவைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய நற்செய்தி அர்த்தம் தருவதாகவும் பலருக்கு சவாலாகவும் அமைகிறது. ஏனெனில் நாம் வாழும் இவ்வுலகில் இந்த பேறுகளை எதிர்த்து வாழ்வோரே அதிகம். அனைவரும் மலைப்பொழிவை நம் வாழ்வில் ஏற்று கடவுளின் பிள்ளைகளாக மாற அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது இறைவனின் பிள்ளைகளாக என்றும் இந்த மண்ணில் வலம் வர முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ,
உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன், ஒளிவூடு வாழும் மலர் போலாவே மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா.